வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்றாவது அமைச்சர்கள் பட்டியல் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு பதவியேற்புக்கு நாள் குறிக்கப்படுமா? புதுவை பொதுமக்கள் கேள்வி. நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள நண்பர்கள் ஒன்றிணைந்து ஏழை எளியோருக்கு காலை உணவு மற்றும் மாஸ்க் வழங்கினர். புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறோம் என்று பிஜேபி சட்டமன்ற தலைவர் நமச்சிவாயம் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதரவாளர்கள் அமைதியாக இருக்க ஜான்குமார் வேண்டுகோள். இருப்பினும் தகவல் தெரிஞ்ச உடனே அங்க எல்லாரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு பண்ண உடனே அனுப்பிட்டு அமைதி கேட்க சொல்லி சொல்லுங்க. புதுச்சேரி நகராட்சியில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதை பயன்படுத்தி தங்களது பெயர் இடம் பிடித்துள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளலாம் என்று தேர்தல் செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் தனியார் பேருந்துகளை இயக்க இரவு 9 மணி வரை அனுமதி. தனியார் பேருந்துகள் இயக்கப்படுமா? பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. புதுச்சேரி நேரு வீதியில் தனியார் காலனி விற்பனையகத்தில் தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்தா என விசாரணை. புதுவையில் தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள கட்டுமான தொழிலாளர் அலுவலகம் முன்பாக இன்று ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர சிறப்பு முகாமை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுவையில் கடந்த 3 மாத காலமாக அனைத்து வகையான மதுபான கடைகளும் மூடப்பட்ட நிலையில் கிஸ்தி தொகையை அரசு அதிகாரிகள் அதாவது அடித்தளமாக வசூல் செய்துள்ளனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட கடைகளில் இருந்து ரூபாய் 10 கோடிக்கு மேல் அரசு வரி வசூல் செய்துள்ளது. இதனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அதிமுக அன்பழகன் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். புதுவை மணக்குள விநாயகர் கோவில் யானை லக்ஷ்மிக்கு கொரோனா தொற்று இல்லை என ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள அங்கன்வாடி ஊழியர் நியமனத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக அதிமுக குற்றம் சாட்டுகிறது. நோய் தொற்று பாதிப்பு குறைந்ததனால் புதுவையின் மின் கட்டண கணக்கெடுக்கும் பணி மீண்டும் தொடங்கியது. காணொலியில் இன்று நடக்கவிருந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்த முடிவு. காரைக்காலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய 25 டன் மீன்கள் கேரளாவுக்கு ஏற்றுமதி. புதுவை திருக்கனூர் அடுத்துள்ள காட்டேரி குப்பத்தில் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் அங்குள்ள மின்துறை அலுவலகத்திற்கு சென்று தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் உள்ளே இருந்த ஊழியர்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பு. இன்று உயிர்காக்கும் தடுப்பூசி முகாம் புதுவை நேரு வீதி வணிகர்கள் சங்கம் மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் இணைந்து நடத்தினர். புதுவையில் கட்டுமான பொருட்களின் பன்மடங்கு விலை உயர்வு காரணமாக பணிகள் முடக்கம், தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்களாக புதுவையை சேர்ந்தவர்களையே நியமிக்க வேண்டும் என்று புதுவை வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேதராப்பட்டு பகுதியில் நாளை மின் நிறுத்தம். சேதராப்பட்டு, தொழில்பேட்டை மேலும் அதை சுற்றியுள்ள பகுதியில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் நிறுத்தம் செய்யப்படுவதாக மின்சாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 4410 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 73 ரூபாய் 2 காசுகள், பெட்ரோல் 1 லிட்டர் 97 ரூபாய் 66 காசுகள், டீசல் 1 லிட்டர் 91 ரூபாய் 83 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.